ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், எஸ் கொஞ்சம் ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, மும்பை இந்தியன்ஸ், குஜராத் பற்றி கொஞ்சம் பேச. நிறைய பேர் கேட்டிங்க, என்ன சார் சோஷியல் மீடியாவில் வேணும்னு ஒரு பவுண்டரியில் அமிச்சாராம என்ன ஏது, அதை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு. சரி ஓகே, தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டுருவோமேன்னு. நானும் பார்த்தேன் அந்த மேட்ச்சை, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அண்டு ஹார்திக் பாண்டியாவுக்கு அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. எந்த இந்தியன் பிளேயரை, நானும் எத்தனை வருஷமாக மேட்ச் பார்த்துட்ருக்கேன், எந்த இந்தியன் பிளேயரையும் இந்தியன் க்ரௌட் இந்த மாதிரி பூ பண்ணி பார்த்தல. டாஸ் போட்டதுலேருந்து மேட்ச் முடிகிற வரைக்கும் ஹோல் கிரவுண்ட், ஒன்று ரெண்டு பேர் உங்கள் மேலே அன்ஹாப்பியாக இருக்கலாம், ஹோல் கிரவுண்டே அன்ஹாப்பி இருக்குன்னா சம்திங் ராங்னு தான் அர்த்தம். அதுவும் குஜராத் டைட்டன்ஸ் ஏன் கோமர்கன்னு எங்கள் டீமை விட்டு போயிட்டேன்னு ரெண்டு மெசேஜ் கொடுத்தாங்க. ஒன்று, நீ எங்கள் டீமை விட்டு போயிட்ட அண்ட் உனக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து வச்சுருந்தோம். ரெண்டாவது வந்து நீ முன்னாலெலாம் ஒன்றும் கப்பு ஜெயிக்கலன்னு அர்த்தம். நானே கூட ரெண்டு போன மூணு மாதம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹார்திக் பாண்டியாவெல்லாம் ஒன்று குஜராத் டைட்டன் ஜெயிக்கல பிகாஸ் ஆஃப் ஷமி, ரோஹித், ராஷித் கான் போலிங் ஆகட்டும், ராகுல் திவாட்டியா, டேவிட் மில்லர், சாய் சுதர்சன், கில்லு, இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ்னால தான் ஜெயிச்சது, ஹார்திக் ரோல் வாஸ் நாட் பிக்னு. ஸோ இது மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு ஏன் தெரியாமல் போச்சுன்னு தெரியல. மேபி அவங்களே இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்கலாம், ரொம்ப சூனாக அவரை கேப்டன் ஆகிட்டோமோ இல்லை மிஸ்டேக் பண்ணிட்டோமோன்னு. ஏன்னா மேட்ச் முடிஞ்சிருப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு முன்னாடி ஒரு அம்பானி சன் அவர் பேசிகிட்டு இருந்தார் இஷான் கிஷன், ராஜேஷ் கான் அண்ட் ரோஹித் சர்மாட்ட. பின்பக்கமாக வரார் வந்து ஹார்திக் பாண்டியா கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறார். ஸோ அப்போ கூட அவர் பார்த்துட்ருக்காரு என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது, சி ஃபேனு ஃபேன்ஸ் இல்லைன்னா டீமே கிடையாது, எந்த ஸ்போர்ட்ஸுமே கிடையாது, எந்த ஸ்போர்ட்ஸுமே ஃபேன்ஸோட பேஸ் தான். ஆனால் இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ், அத்தனை பேர் ரோஹித் சர்மா கேப்டன்ஸ் தூக்கணுன்னே மில்லியன் கணக்கில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க சோஷியல் மீடியாவில். அப்போயேவான அவங்க கொஞ்சம் மாறி இருக்கணும். அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, பவுச்சர்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்டேட் ரீசெண்டாக கொடுத்தாரு தெரியுமா, நான் ஆல்ரவுண்டரு, ஐ வாண்ட் டு பி ஃபினிஷ் இப்படிலாம் சொல்லி நீயே அதை பெர்ஃபார்ம் பண்ணல, அது வேற கோவம் இருக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனுக்கு. ரோஹித் சர்மாவோட ஃபேன் நடுவில் ஃபீல்டிங் பண்ணும்போது மோஸ்ட்லி சீனியர் பிளேயர்லாம் சர்க்கிள் உள்ள தான் ஃபீல் பண்ணுவாங்க, யங் லெக்ஸ் இருக்கிறவங்க தான் அவங்க பவுண்டரி லைனில் ஃபீல் பண்ண விடுவாங்க. இவர் பவுண்டரி லைனில் போய் ஃபீல் பண்ண ரோஹித் கொடுக்குற என்னையான அவருக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அவரை கொண்டு அமைதியாக கேட்குறாரு என்ன, ஆமாம் நீ அங்கே போ அப்படின்ற பவுண்டரி லைனில். ஏன் கேப்டன் சொல்லக்கூடாதான்னு சொல்லுவாங்க, தோனியும் சீர்க்காரு எனக்கு அது மாதிரி விஷயம் வந்திருக்கா, இல்லை விராட் கோலியும் எத்தனை வாட்டி கேப்டன் இருக்கும் ரோஹித் சர்மாவிட்ட சொல்லியிருப்பார், எந்த ஃபீல்டர்னால யாருமே இந்த மாதிரி கோபம் வந்தது இல்லை. இவர் சொன்ன விதம் திரும்ப திரும்ப இங்கே போ அங்கே போ இங்கே போ சொல்லியிருக்காரு பேருக்கு, அது ஃபேன்ஸுக்கு மத்தியில் ரொம்ப கோவம். ஈவன் ஆடியன்ஸ் அந்த அகமதாபாத் கிரவுண்டில் இருந்த அத்தனை ஃபேன்ஸுமே பூ ஒவ்வொன்றும் சத்தம் போட்டுட்டு இருந்தது. அண்ட் மோர் ஓவர், நீங்கள் கேப்டன் இவ்வளோ பெரிய பிளேயர் நினச்சிட்டு இருக்கீங்களா, டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, மேலே வந்து பேட்டிங் ஜெயிக்க வேண்டிக்க வேண்டியது தானே, எதுக்கு கடைசியில் 18வது ஓவரில் வரணும். அப்புறம் அதே மாதிரி போலிங், நம்பர் ஒன் போலர் இந்த வேர்ல்டு பும்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா அவர் இருக்கார், கோட்ஸி ஃபாஸ்டஸ்ட் போலக்கார், இவர் வர்றார் ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. இந்தியாவுக்கு விளையாடல ஏன்னா போலிங் போடல ஃபிட் இல்லைன்னு, இங்கே ஃபஸ்ட் ஓவர் போட்டால் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவரில் போட்டு 20 ரன் கிளி கிளின்னு கீச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பும்ரா கொண்டு வர்றார், பும்ரா பாருங்கள் 4 ஓவர் 14 ரன் 3 விக்கெட்டு, அவர் மட்டும் இல்லைன்னா ஸ்கோர் எங்கே போயிருக்கும் இன்னும். ஸோ இந்த மாதிரி தவறுகள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸுக்கெல்லாம் அன்ஹாப்பியாக இருக்கும். அந்த ரோஹித் சர்மா அவர் ட்ரீட் பண்ண விதம், நிறைய பேர் அவர் இது அரகன்சியா ஆட்டிடியூடா இதுவா பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. அவரே சில இன்டர்வியூலாம் நான் கேட்டிருக்கேன், அவர் சொன்னார் வீ டோன்ட் கேர் அபவுட் அவுட் சைட் நாய்ஸ்லாம் அவர் சொல்லியிருக்காரு, ஃபேன்ஸ் சொல்கிறத பற்றின எங்களுக்கு கவலை இருக்குன்னு. ஒரு சினிமா ஆக்டர் ஆகட்டும், ஒரு சினிமா ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஃபேன்ஸ்னால தான், ஃபேன்ஸ்னால தான் மேட்சஸே நடக்குது. ஃபேன்ஸுக்கு கோவப்பட்டாங்கன்னா ஸோ மேபி மிட் சீசனில் மாற்றத்து கூட வாய்ப்புகள் இருக்குது ரோஹித் சர்மாவை திரும்ப. ஏன்னு கேட்பீங்க, ஏற்கனவே ஜடேஜா ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு இல்லையா, ஜடேஜா நல்லா ஃபெயிலியர் ஆனதுனால அவரை வந்து திருப்பி தோனியாக கேப்டன்ஸ் எடுத்தார். ரோஹித் சர்மா இன்னும் 2 வருஷம் கேப்டன்ஸி பண்ணலாமே, அதுக்கப்புறம் ஸ்லோ பேஸாக அவங்க அடுத்த கேப்டன் ரெடி பண்ணலாம். பும்ரா வந்து ஒரு ரொம்ப சொல்கிறாரு போலிங், அவர் போனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா பும்ரா கேட்குறாரு என்ன பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் ரோஹித் சர்மா 5 கப்பு ஜெயித்தவர், அது மட்டும் இல்லை இந்தியாவோட கேப்டன், அவரை வேர்ல்டு கப்லேயே ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனார் 50 ஓவரில். இப்போ T20 வேர்ல்டு கப்பும் அவர் தான் கேப்டன், அவருக்கு இருக்கிற நாலேஜ்லாம் எவ்வளோ ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதெல்லாம் வேறு கேட்டு, அதெல்லாம் கூட அவருக்கு பிடிக்கலையே மாறுதுன்னு அங்கே போய் கேட்டுட்ருக்கீங்கன்ட்டு. இன்னொன்று, அவர் வந்து டிம் டேவிட் திலக் வர்மாவுக்கு வரதுக்கு முன்னாடி இவர் போய் காமிச்சிருக்கோம் பேட்டிங், அப்போ பேக் ஃபுட்டில் போயிட்டு இங்கே கவலை என்ன, அப்போ இந்த மாதிரி பேக்லாஷ் வரதான் செய்யும். அண்ட் பூ இந்த அளவுக்கு யாருமே பூ பண்ணி பார்த்ததில்ல. டிம் டேவிட் ஜெயிச்சுட்டு வந்தவர் உட்காந்து பார்த்தா டக்குனு அவுட் ஆகிட்டு வந்தார் 10 பாலில் 10. இவர் போகும்போது 19 ரன் வேணும், முடியல கன்வெர்ட் அடிக்க முடியல. அதுவும் பாருங்கள் மோஹித் சர்மா போலிங்கு, உமேஷ் யாதவ், மோஹித் சர்மாலாம் தோனி ஒருத்தரை ட்ரெயின் பண்ணானா அவர் எப்போ வேணால் பெரிய பிளேயராக வந்து நிற்பார். மோஹித் சர்மாலாம் சிஎஸ்கே விளையாடும்போது தான் தோனி ட்ரைனிங்கில் வந்தார், என்னாலும் காட்டன் போல் பண்ணார் பாருங்கள் டேவிட் பிரேவிஸை. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள், டெத் போலிங்கில் எப்படி போடணும். அண்ட் ரஞ்சி ட்ராஃபி கம்ப்ளீட்டாக விளையாடுது, டொமஸ்டிக் வந்து எதுவுமே விளையாண்டுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இவ்வளோ பெரிய பெரிய பேச்செல்லாம் கொடுத்தாங்க, அதை பண்ணுறோம் இதை பண்ணணும் தான் பப்ளிக் ரொம்ப கோபமாக வந்தது. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா,
ரோஹித் சர்மாவால் தான் இவர் பெரிய பிளேயர் ஆனது மும்பை இந்தியன்ஸில். மும்பை இந்தியன்ஸ்னால தான் இவர் இவ்வளோ பெரிய ஆள் ஆகினது. அப்படி இருக்கும்போது அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா பொலாடு இருக்கும்போது எல்லாமே பொலாடோட பேட்டிங் போலிங் கேப்டன்சி. ரோஹித் சர்மா இன்ஜுரியாக இருக்கும்போது பொலாடு தான் லீட் பண்ணுவார். ஸோ பொலாடு அவுட் பண்ணணும் நினைக்கும் போது தான் இவர் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பார் அந்த இடத்துல. அந்த இடத்துல பொலாடு வந்து இவர் அவுட் ஆகிட்டு போனாலும் கீழே உள்ள மேட்சை ஜெயிக்க வைப்பார் பொலாடு. ஃப்ரம் லூசிங் பொசிஷன் வின்னிங் கொண்டு போனவர் பொலாடு. இவர் வின்னிங் ஜெயிச்ச மேட்ச் இது, இவரால் தான் தோத்தது. இவர் முதல்ல மேலே போய் ஆறு ஓவரில் அவன் 40 வேணும்போது சிங்கிள் டபுள் எடுக்க வேண்டியதானே. கடைசியில் போனதுனால இப்போ ஜெயிச்ச மேட்ச் தோற்று வந்து நிற்கிறேன் தான் ஆடியன்ஸுக்கு அது ஒரு கோவம். ரோஹித் சர்மா கேப்டன் விட்டு தூக்குனது கோவம். அகமதாபாத் க்ரௌடுக்கு எங்களை விட்டு போனேன்னு கோவம். இப்போ மேனேஜ்மெண்ட்டை நினைப்பாங்களே, ஏப்பா நீ குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிக்க வச்சது உன்னால தான் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா நீ அவங்ககிட்ட தோத்துட்டு வந்து நிற்கிற, அப்படி தானே இருக்கும். இப்போ சுப்மன் கில் காமிச்சிட்டார் இல்லையா, வீ கேன் வின் மேட்சஸ், நாங்கள் ஜெயிச்சது நீ இல்லை காரணம்னு. நீ மேபி ஒன் ஆஃப் த ரீசன், உன்னால தான் ஜெயிச்சோம். இப்போ சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு அடிச்சு சொல்ல தோனி தான் காரணம்னு. இங்கே அப்படி சொல்ல முடியாது குஜராத் டைட்டன்ஸில். இப்போ ரெண்டு வாட்டி இவங்க ஃபைனல் ரெண்டாவது கப்பில் இருந்து இப்போ மிட் சீசனில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் ஜடேஜா நான் வந்துட்டு தோனி வந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ரோஹித் சர்மா பாருங்களா ரொம்ப அழகாக நீட்டாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணார். கடந்த மூணு மாசமாக எங்கேயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததே இல்லை. அவர் எதுமா கேட்டிருக்கேன், சூரியகுமார் யாரோ யாதவ் ஏதாவது ஒரு ஹார்ட் உடஞ்ச மாதிரி போடுவார், இல்லை பும்ரா சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் இதுன்னு ட்வீட் போடுவார், தர இவர் எதுவுமே சொல்லவே இல்லை. அண்ட் இவன்ச்சுவலி நான் ஸ்கோர் வேறு பண்ணுறேன் அன்னைக்கு 45 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் ஜெயிச்சிருக்காரு இங்கிலாண்டுக்காரில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதெல்லாம். அண்ட் ஆல்ரெடி சொல்கிறார் விராட் கோலி எனக்கு வேணும் T20 வேர்ல்ட் கப்னு. அதே மாதிரி விராட் கோலி இருக்கும்போது ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனாக வந்தது 3-4 வருஷம் முன்னாடி. அப்போ கோலி சொல்கிறார் ரோஹித் இல்லைன்னா டீம் எல்லாம் ரோஹித் மஸ்ட் பி தர். இதுதான் ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் பிளேயர் டு பிளேயர். இதே விராட் கோலியும் ரோஹித் சர்மா ஃபீல்ட் செட் பண்ணும்போது இந்த மாதிரி யாருக்குமே கோபம் வந்தது இல்லையே. எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்குது எப்படி சொல்லணுங்கிறத. அவர் பா ரோஹித் சர்மா நானான்னு கேட்குறாரு, ஆமாம் நீ தான் போ அப்படின்னு கையை காட்டினா என்ன இது கல்லி கிரிக்கெட்டை விளையாடிட்டு இருக்கோம், ஹோல் வேர்ல்டு இஸ் லுக்கிங் அட் யூ. அண்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க யோசிப்பாங்க மேனேஜ்மெண்ட்டும், ஏன் நம்ம மாதிரி கூட மேனேஜ்மெண்ட்ல சச்சின் டெண்டுல்கர் பவுச்சர் அவருக்கு என்னங்க தெரியும், அவரோட பெரிய பிளேயர் கேரி கிஷன் இருக்கார் குஜராத் டைட்டனோட கோச்சு, அவருக்கு தெரியாது. ஸோ பவுச்சர் வந்து பெசாமல் வந்து நின்றுது அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அஷிஷ் நேரா ஒவ்வொரு பாலுக்கும் அவங்க பவுண்டில் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணணும்னு. ஹார்திக் பாண்டே அவர் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து அவர் 2 ஓவர் போட்டார். பும்ரா தானே அட்டாக் போட்டுருங்க, அட்டாக் போட்டு ஸ்டார்டிங்கில் 2-3 விக்கெட் இருந்தால் இவ்வளோ ஸ்கோர் கூட அடிச்சிருக்க மாட்டாங்களே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ பூன்னு கடைசி வரைக்கும் ஆனால் ரொம்பவும் தான் அவரை கஞ்சி காய்ச்சிட்டாங்கப்பா. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ அவரே ரியலைஸ் பண்ணியிருப்பார் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணுறோம் நம்மனு. கேப்டன்ஸை எடுத்துக்கிட்டால் ஓகே, அது தகுந்த மாதிரி ஸ்மூத் டிரான்சேக்ஷன் இருக்கும். நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எது ஸ்மூத்தாக நடந்ததுன்னு. தோனி டு கெய்க்வாடு ஸ்மூத்தாக நடந்தால், ரோஹித் சர்மா டு ஹார்திக் பாண்டியா நடந்ததுன்னு இதே சேனலுக்கு பார்க்கலன்னா பாருங்கள். ரோஹித் சர்மா பிளேயரை ரொம்ப அழகாக அணைச்சி கொண்டு போகிறது, எல்லாரோட ரெஸ்பெக்டை கெயின் பண்ணுவோம். அஸ்வினை ரீசன்ட் இன்டர்வியூ சொன்னார்ல, ரொம்ப அழகாக என்னோட அவருக்கு எந்த ஒரு பிளேயருக்கு பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணுவார்னு. ஸோ ஹார்திக் பாண்டியை பார்த்தா தெரில, எல்லாருக்கும் கோவம் தான் வருது, தலையில் வேறு பட்டிக்கிட்டு இல்லாமல் பட்டிட்டு ஏதோ பகலுக்கிற கிரவுண்டில் ஏதோ விளாட்ற மாதிரி வந்திருக்காரு. ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் மாதிரி இல்லைன்னு வர அது வேறு ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு. போலாடு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண நேரத்தில் அவரோட நிழலில் வந்தவர் தான் ஹார்திக் பாண்டியா. அதனால தான் அவரை ஜொலிக்க முடிஞ்சுது ஹார்திக் பாண்டியா. இப்போ டிம் டேவ் வீடு வந்திருக்காரு, அவரோட இதில் போகணும். பட் இவர் மேலே வந்து அவரை அனுப்பிச்சு கொண்டு போயிருங்க, இவர் பின்னாடி வந்ததுனால இன்னும் கொஞ்சம் பேக்லாஷ் ஆகிடுச்சு. பார்ப்போம் போவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டு போய் ரோஹித் சர்மா கட்டி பிடிக்கிறது மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் செப்பக்கட்டு கட்டுற மாதிரி தானே. ஸோ அது என்னென்னு பார்க்கணும். இப்போ T20க்கும் ரோஹித் சர்மா தான் கேப்டன். இதில் எனக்கு என்ன கவலைன்னா திருப்பி விட தூக்கி இந்தியா டீமில் போட்டு ரிங்கு சிங்கை உட்கார வச்சுருவாங்க. ரிங்கு சிங்கில் ஃபியூச்சர் உங்களுக்கு தெரியும், ஃபினிஷர். இவர் ஃபினிஷர் சொன்னவரால் ஃபினிஷே பண்ண முடியல. ஃபஸ்ட்டு மேட்சை எப்படின்னு போக போக என்ன ஆக போதோ தெரியல. ஃபேன்ஸ் ஆங்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்நேரம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கோ, ஃபேன்ஸ் ஆர் வெரி அன்ஹாப்பி. ஃபேன்ஸுக்காக தான் ஸ்போர்ட்ஸ், ஃபேன்ஸுக்காக தான் எந்த ஒரு லீக் ஆகட்டும் அவங்க வரலன்னா ஏது. நீங்கள் உங்கள் டெசிஷன் எடுக்கும்போது ஃபேன்ஸ் பிடிக்கணும்போது சம் டெசிஷன் மாற்ற வேண்டி இருக்கலாம். நமக்கே நிறைய பேர் போட்டிங்க சார் மும்பை தோத்துக்கு எனக்கு வெரி ஹாப்பின்னா, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் தான், ரோஹித் சர்மா ஃபேன், அவர் ட்ரீட் பண்ணதில் இவங்க தோக்க தான் வேணும்னு. ஐ மீன் நெவர் சீன் தட். அங்கே ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வேறு நிறையா இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே ரோஹித் 45 அடிச்சார் போதும் மேட்ச் தோத்தா எங்களுக்கு என்னன்ற ஒரு சென்டிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது பிரதிபலிக்கும் பிளேயரோட பர்ஃபார்மன்ஸில். ஏன்னா ஃபேன்ஸே நம்ம எதுக்கு போனோம், எங்கே போனாலும் இந்த பூ நடக்கும் போ, இன்னும் மோசமாக நடக்கும் சில இடத்துலாம் பார்க்கலாம் போக போக. அதை மூடணும்னா ஒரே வழி தான் இருக்குது. ரோஹித் இவர் ஹார்திக் பாண்டே ஹஸ் டு பெர்ஃபார்ம், ஸ்கோர் பண்ணுங்க, மேலவா பேட்டிங் பண்ணி காமிங்க. எஸ் ஐ ஆம் அ குட் பேட்ஸ்மேன் டு வின் மேட்சஸ், ஐ ஆம் அ குட் போலர் டு பி கால்ட் அஸ் அன் ஆல்ரவுண்டர். அப்படி பண்ணால் ஒழிய இதுக்கு தொடரும், இதுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. இது என்ன பண்ண போகிறாங்க போக போக தான் பார்க்கணும். மற்ற பிளேயர்கிட்டையும் அது இன்னும் பாஸ் ஆன் ஆகக்கூடாது, என்னப்பா இதுன்னு யோசிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களேன்னு. என்னோட ஒப்பீனியன் கிவ் மீ யுவர் வேல்யூபிள் கமெண்ட். இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருக்குது, சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஆல்ரெடி ப்ரிவியூ போட்டோம், போலிங் கம்பேரிசன் மட்டும் பார்க்காம போய் டக்குன்னு பார்த்துருங்க. பரிபாத்திருப்பேன். நன்றி, லைக் கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.